நெல்லின் ஈரப்பதம் குறித்து டெல்டா மாவட்டங்களில் மத்திய குழுவினர் இரண்டாவது நாளாக ஆய்வு மேற்கொண்டனர். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் அறுவடை செய்யப்பட்ட நெல்லின் ஈரப்பதம் அதிகரித்தது. தற்போது நேரடி கொள்முதல் நிலையங்களில் 17 விழுக்காடு ஈரப்பதம் உள்ள நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்படும் நிலையில் அதனை 22 விழுக்காடாக அதிகரிக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து 22 விழுக்காடு ஈரப்பதம் உள்ள நெல்மணிகளை கொள்முதல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என தமிழக அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியது. அதனைத் தொடர்ந்து நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய மத்திய குழுவினர் தமிழகம் வந்தனர். முதல் நாளில் தஞ்சை, திருவாரூரில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் இரண்டாவது நாளில் நாகையில் ஆய்வை தொடங்கினர். கீவலூர் அருகே பட்டமங்கலம் கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஈரப்பதம் குறித்து அதிகாரிகள் கேட்டறிந்தனர். வெண்மணி, வலிவலம், எட்டுக்குடி, பெருங்கடம்பூர், மேலநாகூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வின்போது விவசாயிகள் தங்கள் கோரிக்கையை எடுத்துக் கூறினர். 100 ரூபாய் வீதம் செலவு கூடுதல் ஆகுது. ஒரு முறை காய வச்சா 100 ரூபா செலவாகுது. குறைந்தது 3 முறை காய வேண்டிய நிலையினால இந்த நெல்லை விற்க முடியாம தனியார்கிட்ட அடிமாட்டு விலைக்கு 1000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இதை கருத்தில் கொண்டு ஆண்டுக்காண்டு இந்த நிகழ்வை தடுக்கும் விதமாகவும் விவசாயிகளை காப்பாற்றுறதுக்காகவும் கொள்முதல் செய்யக்கூடிய 22% வரைக்கும் ஈரப்பத தளர்வு என்பதை தமிழக அரசுக்கு சிறப்பு அனுமதியா மத்திய அரசு வழங்கணும். நாகையை தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். 4 பேர் கொண்ட குழுவினர் பாண்டூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து கேட்டறிந்தனர். மத்திய குழுவினர் டெல்டா மாவட்டங்களில் ஆய்வின்போது விவசாயிகள் மற்றும் கொள்முதல் நிலைய அதிகாரிகளிடம் பெற்ற கருத்துக்களை தயார் செய்து மத்திய அரசிடம் அளிப்பர். அதன் பிறகே நெல்லின் ஈரப்பதத்தை எந்த அளவுக்கு அனுமதிக்கலாம் என்பதை மத்திய அரசு அறிவிக்கும் என தெரிகிறது.